إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته فإن صلحت فقد أفلح وأنجح وإن فسدت خاب وخسر وإن انتقص من فضيلة قال الرب انظروا هل لعبدي من تطوع وإكمل بها ما انتقص من الفريضة ثم يكون صائر عمله على ذلك رواه الترمذي. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியுள்ளார்கள், கியாமத் நாளில் மனிதர்களின் அமல்களில் தொழுகை பற்றித்தான் முதன் முதலாக விசாரணை செய்யப்படும். அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான். அது சீர்கட்டு முறையாக சரியாக நிறைவேற்றாமல் இருந்தால் அவன் நஷ்டமடைவான். அவனுடைய பருவ தொழுகைகளில் குறை காணப்பட்டால் அவனிடம் நஃபில் தொழுகைகள் ஏதும் இருக்கின்றதா என்று பார்க்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான். நஃபில்கள் இருந்தால் அவற்றின் மூலம் பருவ தொழுகைகளின் குறை நிறைவு செய்யப்படும். இவ்வாறே அவனுடைய மற்ற நோன்பு, ஜக்காத் போன்ற அமல்களையும் கணக்கு பார்க்கப்படும். பருவங்களில் உள்ள குறையை தராசில் சரி செய்வதற்கு போதிய அளவு நஃபில்களையும் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. சிலர் நாம் பருவ தொழுவதே பெரிய விஷயம், நஃபில்கள் தொழுவதெல்லாம் பெரியார்களின் வேலை என்று கூறுகிறார்கள். உண்மைதான். பருவங்களை பரிபூர்ணமாக தொழுதுவிட்டால் அதுவே போதுமானது. ஆனால் தொழுகையின் ஒவ்வொரு அம்சத்தையும் சரியாக முழுமையாக செய்வதென்பது சுலபமான காரியமா? எனவே தான் அவற்றில் உள்ள குறைகளை நிறைவு செய்ய நஃபில்களை தொழுவதை தவிர வேறு வழி இல்லை. எல்லா வணக்கங்களை விட தொழுகையைத்தான் அல்லாஹ் முதலில் கடமையாக்கினான். அல்லாஹ்விடத்தில் அமல்களில் முதலில் தொழுகைத்தான் சமர்ப்பிக்கப்படும். கியாமத் நாளில் முதலில் தொழுகை பற்றியே கேள்வி கேட்கப்படும். ஃபர்லு தொழுகையில் ஏதும் குறை இருந்தால் நஃபில்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். பிறகு இவ்வாறே நோன்பை பற்றி விசாரணை செய்யப்படும். பரவான நோன்புகளில் உள்ள குறை நஃபில் நோன்புகளை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். பிறகு இவ்வாறே ஜக்காத்தை பற்றி விசாரிக்கப்படும். இவ்வாறு எல்லா விதமான வணக்கங்களிலும் நஃபில்களையும் சேர்த்த பின்னர் நன்மைகளின் தட்டு கனமாகிவிட்டால் அந்த மனிதர் மிக்க மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்திற்கு செல்வார், இல்லையேல் அவர் நரகில் வீசப்படுவார். இன்னொரு ஹதீஸிலே, யாராவது புதிதாக இஸ்லாத்தை தழுவினால் அவருக்கு முதலில் தொழுகையை கற்றுக் கொடுப்பது திருநபி அவர்களின் வழக்கமாக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. ஹதரத் உமர் அவர்கள் தங்களது ஆட்சியின் போது எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் கீழ்காணும் அறிக்கை அனுப்பினார்கள். ஒரு சுற்றறிக்கை, தொழுகையைத்தான் எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன்,
அதை பேணுதலாகவும் கவனமாகவும் நிறைவேற்றுபவரே தீனுடைய மற்ற காரியங்களையும் நல்ல முறையில் நிறைவேற்ற முடியும். தொழுகையை பாழாக்கியவர் தீனுடைய மற்ற காரியங்களை நிச்சயமாக பாழாக்கி விடுவார் என்று எழுதியிருந்தார். அரசாங்க அதிகாரிகள் ஊழல் செய்யாமல் ஏமாற்றாமல் முறையாக செயல்பட வேண்டுமானால் அவர்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு அவர்கள் நீதமாக நடப்பார்கள் என்ற கருத்துப்பட எழுதியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்களின் மேல் சொன்ன ஹதீஸின் உள்நோக்கம் ஹதரத் உமர் அவர்களுடைய குறிப்பின் உள்நோக்கம் இவ்வாறு கூறப்படுகிறது. ஒரு முஸ்லிம் பேணுதலாக தொழுது வரும் வரை ஷைத்தான் அவரை கண்டு பயப்படுகிறான். அவரிடம் நெருங்குவதற்கு துணிவு கொள்வதில்லை. ஆனால் எப்போது அவர் தொழுகையை பாழாக்கி விடுகின்றாரோ அப்போது ஷைத்தானுக்கு அதிக துணிவு ஏற்பட்டு அவரை வழிகெடுக்கும் எண்ணம் பிறக்கின்றது. அதன்பின் பேரழிவை ஏற்படுத்தும் காரியங்கள், பெரும் பாவங்கள் ஆகியவைகளில் அவனை ஈடுபடுத்தி விடுகிறான் ஷைத்தான். அல்லாஹ் சொல்லுவான், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களையும் வெறுக்கத்தகுந்த செயல்களையும் தடுக்கிறது. இன்ன சலாத்த தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி, மானக்கேடான காரியங்களையும் வல் முன்கர், வெறுக்கத்தகுந்த செயல்களையும் தடுக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நம்முடையத்தில் அஹ்லாக்குகள், பண்புகள் வர வேண்டுமென்றால் தொழுகையை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், முறையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீக்கை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. சுப்ஹான் அல்லாஹி விஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்மா விஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த், அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.